அந்த அதித்தி அப்படிங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க ரொம்ப அழகாக அதுக்குள்ளே அடாப்ட் ஆகி உள்ளே வந்து அந்த படத்துக்கு உண்மையாகவே வளர்ப்பு தான் நான் சொல்லுவேன். எந்த மாதிரியான வந்து ஒரு சொஃபிஸ்டிகேஷன் எவ்வளோ இருந்திருந்தாலும் ஒரு டாக்டராக படித்து முடிச்சிட்டாலும் தான் தேர்ந்தெடுத்த தொழில்னு வரும்போது என்னோடய பெஸ்ட்டு கொடுக்கணும். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கவங்க எல்லாருக்கையும் ஒரே மாதிரி பழகிறது, எல்லாருக்கிட்டையும் வம்பெழுக்கிறது. சூரிய சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுவோம். இது இந்த பிள்ளை இங்கிலீஷ் இங்கிலீஷில் பேசும் போல இருக்குன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்தோடனே, சார் பணக்காரங்க அதிகமாக இருக்கிற நாடு எது சார் அப்படின்னு நான் உடனே கூகுளில் போய் விக்கிபீடியாலெல்லாம் தேடி, யார் ரிச்சு கண்ட்ரி அந்த ஷேக் ஒருத்தர் இருக்காரு அந்த நாடாக இருக்குமா எல்லாம் தேடுனா, சார் ரொம்ப யோசிக்காதீங்க சார், ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன். இல்லை நம்ம எம்எஸ் எல்லாம் படிச்சிருக்கோம், அமெரிக்காலாம் படிச்சிருக்கோங்கும் போது ரொம்ப அறிவாளி பிள்ளையாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நல்லா தேடினா, பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு பூஜையிலேயே. அப்புறம் சைடில் கூப்பிட்டு பதில் தெரிஞ்சுதா அப்படின்னு, சத்தியமா தெரியலம்மா நீயே சொன்ன, பங்களாதேஷ் அங்கே நிறைய பங்களா இருக்கு. ஆத்தாடி என்னால முடியல சாமி, ஐயோ ஐயோ அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி சார், இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ப்ளீஸ்மா, இதுவே என்னால் தாங்கிக்க முடியலமா, என்னால் சத்தியமா முடியலமா சார், ஒரே ஒரு கேள்வி என்னம்மா, என்ன சொல்லிடலாமா, காப்பிரைட்ஸ் பரவாயில்ல, மீடியாவில் சொல்லலாம் இல்லை, இல்லை இதுனா இதெல்லாம் ஒரிஜினல் சரக்கு, யாரோ சொல்லி கேட்டு வர்றதில்லை. நைட்டெல்லாம் விடிய விடிய உட்காந்து அட்டானி கால் போட்டு படுத்துக்கிட்டே யோசிச்சது. சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடுறேன், போனாதில்ல உங்கள் புகழ் பரவட்டும். ஒரு பொண்ணு அவங்க அப்பாவை தள்ளி விட்டான், அவள் பேர் என்ன அப்படின்னு. என்னடா அது, இப்படி ஒரு கேள்வி, இப்படி ஒரு சவாலா நமக்கு. நான் சூரிய கூப்பிட்டு, பிரதர் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, பிரதருக்கு தான் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன். பிரதர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல, ரெண்டு பேரும் வந்து 15 நிமிஷம் ஆகுது. சூ இதுக்கு வந்து கேட்குறாங்க, சார் பதில் சொல்லிட்டுமா, இல்லை இல்லை தோல்வியெல்லாம் அவ்வளோ ஈஸி ஒத்துக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் சூரிய மதம் கேட்குறேன், பிரதர் தெரியல நீங்களே கேட்டுருங்க அப்படின்னா, என்ன புஷ்பா அப்படின்றாங்க, புஷ்பன்னா புஷ்பா எம்மா. சூரிய இதை கேட்டதுக்கு அப்புறமா, சூரிய சார் ஷார்ட் இருந்தால் மட்டும் கூப்பிடுங்க, இல்லை நான் கேரவேன்லேயே இருந்துக்கிறேன், அந்த பக்கம் வரலன்றாப்புல. அந்த மாதிரி வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. வர்றதில்லை இப்போ, சுட்டிக்கே வரமாட்டேன்ட்டான், காரை காரை வித்துட்டு போயிட்டான். சரி அப்படி வந்து எங்கள் எல்லாருக்கும் கிடைச்ச அன்பு உங்களுக்கும் மக்கள்கிட்ட வந்து கிடைக்கும் நிச்சயமாக நம்புகிறேன். பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லாரும், சங்கர் சாருக்கும் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த கொட்டு ஆகட்டும், இல்லை வந்து அறிவுரைகள் ஆகட்டும், இல்லை அன்பாகட்டும், அவங்களுக்கும் முழுமையாக கொடுங்கன்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அண்டு அனலர்ஸ் மாஸ்டர் இந்த படத்தில் ஸ்டன்ட்ஸு, வில்லேஜ் ஃபிலிமில் எப்பவுமே வீரத்துக்கு ஸ்டன்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கும், ஆனால் அது மாஸ்டர் எதுவும் ரிப்பீட் ஆகாமல் எனக்கு மாற்றி மாற்றி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தாரு. அப்போ எனக்கு கால் வேறு பயங்கர அடிபட்டுருந்துச்சு, கால் வீங்கிரும் மாஸ்டருக்கும் தெரியாது, ஒரு ஷார்ட் ஆடினா கால் வீங்கிரும், எனக்கு பொன்னியின் செல்வன் அப்போ அடிபட்டுருந்துச்சு, பட் நீங்கள் கவலையே படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஷார்ட்ஸையும் அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தாரு. அனலர்ஸ் மாஸ்டருக்கும் நீங்கள் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ப்ரொடக்ஷனில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும், முக்கியம் பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எல்லோரும் போய் சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். முத்தையா சார் வந்து அடிக்கடி வந்து பெண்களை எவ்வளோ முக்கியம், அவங்க எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்னு பற்றி சொல்லிகிட்டே இருப்பார், அது எனக்குமே ஒரு அட்வைஸாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா என் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்தபோது நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் எல்லாமே அவங்களுக்கு புதுசு, ஃபஸ்ட்டு அவங்கள கெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணணும்னு நினச்சேன், பாத்ரூம் இங்கே இருக்குன்னு காட்ட வேண்டியது இருக்கும், எந்த டைமுக்கு நாங்கள் சாப்பிடுவோம், உனக்கு வந்து பச்சை மிளகா போட்டால் தேங்காய் சட்னி உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அங்கே வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கண்டுக்கிறதே இல்லை, ஆனால் அவர் சொல்லிட்டே இருப்பார், பொண்ணு வந்து பிறந்த வீட்டில் எப்படி இருக்காங்கிறத விட புகுந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறத வச்சு தான் அந்த பொண்ணு வாழ்க்கையே இருக்குன்னு சொல்லுவார். அது என்ன வசனமாக நம்ம நினைக்கிறோம், அது ஆக்சுவலாக அது வசனம் கிடையாது, அது அவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி வந்து உறவுகளை பற்றி எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சிட்டிக்கு வந்தாலும் வில்லேஜ் ஆளை வச்சு சிட்டியில் படம் எடுங்க, அப்போனா சூரிய கோவப்பட மாட்டாப்ல. அதனால் எல்லாருக்கும் நன்றி, இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சுந்தர் சார் நன்றி, இளவரசனனுக்கும் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன், அண்ட் மனோஜ் இந்த படத்தை ஒத்துட்டு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம்யா உண்மையாக தான், ஏன்னா அவனுக்கு எவ்வளோ மியூசிக் சென்ஸ் உண்டு, அவனுக்கு எப்படி கதை செலுத்துகிற சென்ஸ்னு நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். ஸோ அதுக்கான டைம் வந்துடும், அந்த டைம் வரும்போது அந்தந்த விஷயம் நடந்தே தீரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்துஜா அண்ட் ரோபோ சங்கர் பிரதர் ரெண்டு பேரும் வந்து அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனில் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி சாண்டி மாஸ்டர் அவங்க டீம் அந்த ஃபங்க்ஷனில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி அங்கே யாருமே பேச முடியல, அவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய நன்றி. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ புதுசாக இருந்துச்சு. இதே தருணத்தில் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் ஷேர் பண்ணணும்னு நினச்சது முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது ஒரு வயசானவங்க ஓடி வந்தாங்க கூட,
சார் ஒரே நிமிஷம் பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போங்க எட்டி பார்த்துட்டு போங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இல்லைம்மா ஷார்ட் ரெடி ஆயிடுச்சுமா, பிரகாஷ் சார் ஒரு வந்துட்டார், நான் போகணுமா ஷார்ட்டுக்கு போகணும்னு நான் ஓடிட்டேன். அப்புறம் ஈவினிங்காக வந்து பசங்களை அனுப்பிச்சு ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது சார் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கன்னு போட்டால் அவ்வளோ பேடாக இருந்துச்சு, சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது இப்படி இருந்துச்சு அந்த ஸ்கூலு. அப்புறம் உடனே போய் அது ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே இருந்தாப்புல அவர்கிட்ட கேட்கும்போது அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காங்க, ஸோ அவங்க கூடையே இருந்து அந்த ஸ்கூல் இன்றைக்கி எப்படி இருக்குது டோட்டலாக மாற்றிட்டோம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி இப்போ குழந்தைங்களாம் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நாங்கள் மட்டும் அகரம்லேருந்து மட்டும் பண்ணலை, சுற்றி இருக்கிற அங்கே சின்ன சின்ன கம்பெனிஸ் வச்சுருக்கிறவங்களும் அங்கே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூல் இப்போது ரொம்ப அழகாக இப்போ மாறிடுச்சு. ஓமந்தூரார் அவர்கள் ஆரம்பித்த 1952 என்னமோ திறந்த ஸ்கூல் போல் இருக்குது. நிறையா ஃபண்டிங் இருக்குது, ஆனால் என்னென்னா நம்ம ஊர்களில் சின்ன சின்ன ஊர்களில் போகும்போது சில சமயத்தில் சில விஷயங்கள் போய் சேர மாட்டேங்குது. அதனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறதுனா நான் பெருமைக்காக சொல்கிற காமிக்கல, பட் தேவைகள் இருக்குங்கிறது நல்லா தெரியுது. அந்தந்த ஊரில் பெரிய செல்வந்தர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கும், அவங்க வந்து கேட்கணும்னு எதிர்பார்க்காம நம்ம ஏதாவது செஞ்சு தர முடியுமா அப்படின்னு நீங்கள் போய் கேட்டு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு தண்ணி அடிப்பம்பு தண்ணி அடித்து குடிக்கிற இடம் ஒன்று இருக்குது, அந்த இடம் குழியாக இருக்குது, அந்த குழியில் மேடு எடுத்து போடுறக்கே 10,000 ரூபா செலவாகுது. அது நிச்சயமாக வந்து இவங்க கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டு அது நடந்து வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும், பட் பக்கத்தில் இருக்கிற நம்மளால் அதை ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். அதையும் யாராவது கேட்டு பண்ணினா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த ஸ்கூலுக்கு மட்டும் நான் போயிட்டு வரணும், போக முடியாமல் போச்சு. அந்த பிரின்ஸிபல் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பட் அந்த குழந்தைங்க இப்போ வந்து ஹாப்பியாக படிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு வந்து அங்கே காலேஜ் வச்சிருக்காரு, அவங்க போகும்போதெல்லாம் சார் சார் இந்த பைப் மட்டும் வேலை செய்யலை சார், அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சார்ன்னு பசங்க கேட்குறாங்களா, அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆகிட்டார் பசங்க கூட. ஸோ என்னோட இந்த தருணத்தில் என்னோடய ஃப்ரெண்டு விஜய்க்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.